ஹலோ கைஸ், திஸ் சுகா. நேபாளில் நடந்த இந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தான் ஒட்டுமொத்த உலகமும் இப்போ பேசிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க முதல்லருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நேபாள் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குது இதை பற்றி சொல்கிறேன். நேபாளுங்கிறது இந்தியா அண்ட் சைனா இந்த பிட்வீனுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் நேச்சராகவே பொதுவாகவே இருந்து பார்த்தா அது நேச்சர் இருந்துட்டு எப்போவுமே ஒரு நேபாள் இருந்துட்டு இதோட வெதர் கண்டிஷன் இருந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஒரு டைம் அதிகமாக மழை அடிக்கும், ஒரு டைம் அதிகமாக இருந்துட்டு குளிர் அடிக்க ஆரம்பிக்கிறோம், பனி அதிகமாக போயிட்டுருக்கும், வெயில் அதிகமாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதோட நேச்சர் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. அப்படிப்பட்ட நேபாளில் இருந்துட்டு இப்போ ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஏஆர்டி அப்படின்னு சொல்லப்போகிற இந்த ஃப்ளைட் இருந்துட்டு, ART 72 சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளைட் இருந்துட்டு 15 ஜனவரி 2023 அன்னைக்கு, அதாவது நேற்று மார்னிங் இருந்துட்டு ஒரு ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் சொல்கிறேன். அதாவது இந்த ஃப்ளைட் இருந்துட்டு ART 72 சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளைட் இருந்துட்டு நேபாளோட கேபிட்டலான காத்மண்டுன்னு சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்துட்டு, அதே நேபாளில் இன்னொரு டூரிஸ்ட், அதாவது இந்து ரிலீஜியன் அண்டு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்க இன்னொரு பர்டிகுலர் ஏரியா போக்ரான்னு சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்துட்டு ட்ராவல் ஆகுது. அதாவது இது எப்போ ட்ராவல் ஆகுதுன்னா, ஜனவரி 15 மார்னிங் 10:30 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு இது இங்கேருந்துட்டு அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் அங்கே போய் ரீச் ஆகிடும். இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் இருந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது, அதாவது பர்டிகுலராக எப்படி சொன்னால், இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் இருந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆக போகும்போது, இதோட கிரவுண்ட் சோர்ஸில் இருந்துட்டு, அதாவது கிரவுண்டில் இருக்க ஆஃபீஸர் ஸ்டாஃப் வந்துட்டு அந்த ஏர்க்ராஃப்டில் இருக்க கோ பைலட் அண்ட் பைலட்டோட காண்டாக்டில் இருப்பாங்க. அதாவது எங்கிறது டேக் ஆஃப் ஆகுதோ அந்த இடத்துல இருந்துட்டு, அந்த மறுபடியும் எங்கே போய் லேண்ட் ஆகுதோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு கண்டினியூவாக டாக் பண்ணி, அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு இந்த ஃப்ளைட்லாம் இல்லை, யூஸ்வலாக எல்லா ஃப்ளைட்லேயுமே இருக்கிற ஒரு காமனான விஷயம். அதே மாதிரி இந்த ஃப்ளைட் வந்துட்டு மார்னிங், அதாவது 15 ஜனவரி 15 அன்றைக்கு மார்னிங் அப்போ இருந்துட்டு கிளம்புது. 10:30 இந்த ஃப்ளைட் இருந்துட்டு கரெக்டாக கிளம்புது. கிளம்புனதுலேருந்து அங்கேருந்து போக்ரான்னு சொல்லப்போகிற இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு கரெக்டாக 1/2 hour ரீச் ஆகிடும். இந்த ஃப்ளைட்டில் இருந்துட்டு மொத்தமாக 68 பேசஞ்சர்ஸ், அது இல்லாமல் கேபின் குரூப்பில் இருக்க 4 பேர், மொத்தமாக 72 பேர் இந்த ஃப்ளைட்லேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் 58 பீப்புள்ஸ் வந்துட்டு நேபாள்ஸும், அது மட்டும் இல்லாமல் 5 இந்தியன்ஸ் இன்க்ளூடிங் 5 இந்தியன்ஸ், அது இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் இருக்க ஒரு 5-6 பேர் இருந்துட்டு இருக்காங்க. மொத்தமாக வந்துட்டு 72 பேர் இருக்க இந்த பர்டிகுலர் ஃப்ளைட் வந்துட்டு கரெக்டாக நேபாளில் இருக்க இன்னொரு பர்டிகுலர் ஏரியா, இது ஒரு டூரிஸ்ட் ஏரியா, இந்த ஒரு ஏரியாவுக்கு போக்ரான்னு சொல்ல போகிற இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போய் லேண்ட் ஆகிற கரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃப்ளைட் வந்துட்டு, ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆகுது. ஒரு ரன்வேயில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகும். போனதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃப்ளைட் வந்துட்டு கரெக்டாக ரன்வேக்கு போகிற லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்துட்டு அந்த ஃப்ளைட்டோட ஒரு பக்கம் ஃப்ளையிங் ரெக்கை, அதாவது ரெக்கைன்னு லிஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த லிஃப்டில் வந்து ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆன உடனே இருந்துட்டு இந்த ஃப்ளைட் வந்துட்டு அர்ஜென்ட்லாம் ஸ்லோப்பாக போகிற அந்த ஃப்ளைட் வந்துட்டு டக்குன்னு ரைட் எடுக்குது. ரைட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளைட் வந்துட்டு உடனே பக்கத்தில் இருக்க ஒரு மலையில் போயிட்டு மோதிடுது. மோதின மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஃபியூல் வந்துட்டு லீக் ஆன ஆரம்பித்த உடனே அந்த ஃப்ளைட் வந்துட்டு ஃபயர் ஆகிடுது. ஃபயர் ஆன உடனே அந்த ஃப்ளைட்டில் இருக்க மொத்தமாக இருக்க 72 பேரில் 68 பேர் வந்துட்டு உடல் கருகி இறந்துடுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 4 பேர் என்ன ஆனாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியலை. ஓகே, இதே மாதிரி புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி தினமும் ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், சேர்ஸ்.